மீண்டும் ட்ரோயல் மீடியாவிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தரம் 4-5 வகுப்பு மாணவர்களுக்கான சுற்றாடுச்சால் செயற்பாடுகளில் இந்த மரம் செடி கொடிகள் என்பவை ஒரு பிரதான பாரமாக இருக்கிறது. அவை இதில் உள்ள விடயங்களையும் நம்மை தொகுத்து பார்க்கலாம். பொதுவாக முதலில் இந்த தாவரங்கள் என்கின்ற பொது தாவரங்கள் ஒரு பொது சொல்லாகிறது. அவை மரங்கள், செடிகள், கொடிகள், புற்கள், பூண்டுகள். ஆகவே தாவரங்கிறது பொது சொல்லாகிறது. அதை மரங்களாக செடிகள், கொடிகள், புற்கள், பூண்டுகள் இவை அனைத்தையும் உள்ளடக்கியதான் தாவரமாக சொல்லப்படும். தாவரம் என்பது பொது சொல். அதற்குள் மரங்கள் அடங்குகின்றன, செடிகள் அடங்குகின்றன, கொடிகள் அடங்குகின்றன, புற்கள் அடங்குகின்றன, பூண்டுகள் அடங்குகின்றன. அப்ப இவற்றை பற்றியுமே ஒரு விரிவாக்கமாக நாங்கள் நோக்கலாம். மரங்கள் மரங்கள் என்று சொல்லும்போது மரங்களுக்குரிய சரியான வரை விளக்கணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஓங்கி மலரும் வைரமான தன்மையே தாவரங்களில் மரங்கள் என்று சொல்லுவோம். மரங்கள் என்கின்ற போது ஓங்கி வளர்கின்ற வீரமாக வளரும் வைரமான தன்மையிலே தாவரங்களே மரங்கள் என்று சொல்லுவோம். சொல்லாமல் இலங்கையின் தேசிய மரம் நாக மரமாக இருக்கும். அதே போல கரையான் அடிக்காத மரம் என்று சொல்கின்ற போது அது தேர்ப்பு மரம். அந்த தேர்க்கில் காணப்படுகின்ற ஒரு ரசாயன பசை இணைத்தன்மை காரணமாக அது கரையான் அடிக்காத மரம் தேர்க்கு. அதே போல கனமான செய்ய அதிகமாக முதிரை பாலை வேம்பு போன்ற வைரமான மரங்கள் கரையான அதாவது கனமடங்கு செய்ய பயன்படும். அதே போல கற்பத கருவி என்று அழைக்கப்படும் மரம் பனை மரம் அதிக பயன்களை தருகின்றன. அதிகமான பயன்களை தருகின்றன. அது கற்பத கருவி என்று அழைக்கப்படும். இப்பொழுது வரையிலக்கணத்தை வைத்துக் கொண்டு தேயிலை மரம் செய்யா என்பது ஒரு மயக்கம் இருக்கும். நாங்கள் கருதுகின்ற போது தேயிலை செடி என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே தேயிலை ஒரு மரமாக வளரக்கூடிய தேயிலை ஒரு மரம். அந்த மரத்தை கவ்வாசி செய்தல் என்பது வெட்டி 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 வளர்ப்பதன் உள்ளாக கவ்வாசி செய்தால் அது செடியாக வளர்க்கப்படும். செய்தி உண்மையிலேயே மரமாக காணப்படும். அதேபோல் இப்போ வாழை என்பது மரமா செய்யா என்ற ஒரு சந்தேகம் இல்லை. நாங்கள் வாழை மரம் என்று சொல்வோம் பேச்சு மொழியிலே வாழை மரம் என்று சொல்வோம். ஆனால் உண்மையிலேயே வாழை செடியாக கருதப்படும். ஏன்னா அது ஓங்கி வளர்ந்தால் வைரமான தண்டுரிய தாவரங்கள் மரங்கள் எனப்படுகின்ற போது வாழை என்ற தண்டு வைரமாக அமையாது. ஆகவே அந்த வாழை செடியாக அமையும். அடுத்தபடியும் செடிகள் செடிகளை சொல்வது ஓரளவு அழிமையான தங்களுடைய அடர்த்தியான அளவில் தாவரங்களை செடிகளை சொல்லுவார்கள். பொதுவாக கத்தரி நிலராய் வேண்டி தக்காளி இவை அனைத்துமே செடிகளுக்கு வருவார். அப்போ ஓரளவு வலிமையாக தண்டு ஓரளவு வலிமையாக இருக்கும். அவை அடர்த்தியாக அளவில் அவைகள் செடிகளை பொருட்கள் அடங்கும். அடுத்து கொடிகளை பற்றி பார்த்தோம். கொடிகளை நிலைபோது நலிந்த அதாவது வலிமை இல்லாத நலிந்த தன்னுடைய படவட தாவரங்களை கொடிகளில் நடக்கிறார்கள். அந்த கொடிகளை வந்து இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று வேறு கொடிகளை ஆதாரத்தை பற்றி படமான வேறு கொடிகளாகவும் அதே போல நிலத்தில் படரண கொடிகளாகவும் காணப்படும். வேறு கொடிகளின் போது வெற்றிலை மிளகு கொடிக்கோடு இவர்களுடைய பாகல் குடுவலாக வேறு கொடிகளாக இருக்கிறது. ஆதாரத்தை பற்றி மேலே இருந்த கொடிகளாக இருக்கும். படரண கொடிகளின் போது பெரிய காய்களை கொண்டு நிலத்தில் படமண கொடிகளாக இருக்கிறது. இவை பூசணி, கற்பூசணி, வெள்ளரி என படமண கொடிகளாக அமையும். அடுத்து நான் புற்கள் என்ற பொதுவாக நிலமட்டத்தில் வளரக்கூடிய புற்களாக இருந்தாலும் உலகிலே மிக உயரமாக வளரும் புல் என்று கருதப்படும் ஒன்று மூங்கில் உலகத்திலே மிக உயரமாக வளரும் புல்லாக கருதப்படும். அதேபோல் உடம்பு கட்டியாக பயன்படுத்தும் காவட்டம் புல் அதேபோல காவட்டம் புல்லோடு சேர்ந்து சித்திரை லாப்புலையும் கருதலாம் உடம்பு வழியாக பயன்படும். அதேபோல் நாய் வயிற்றுக்குழாக ஏற்படுகின்ற போது என்பது பால் அருகு அது புல் வகையை சேர்ந்து பால் அருகு வயிற்றுக்குழாக ஏற்படுகின்ற போது உண்ணும். அல்லது பூண்டுகளை பற்றி யோசிக்கிற போது பாசி பயிறு, குப்பைமேலி, கராமலி பயிறு, கிழ்கானி என்பவை பூண்டாக இருக்கும். பொதுவாக புற்களை விட உயரம் கூலியவையாக இருக்கும். குனை விரும்பி உண்ணும் பூண்டு குப்பைமேலி குனை வழங்கி என்று சொல்வார்கள். குனை அதிகமாக விரும்பியுள்ளது குப்பைமேலி. அதே போல் மஞ்சள் காமாலை நோயை கட்டுப்படுத்த உதவுவது கிழ்கானி. கிழ்கானி ஒரு மூலிகை பூண்டு அது மஞ்சள் காமாலை நோயை கட்டுப்படுத்த அது பயன்படும். அடுத்து இலங்கைக்கு உரித்தான தாவரங்களை பற்றி பார்க்கின்ற போது பொதுவாக அண்ணளவாக இலங்கைக்கு உரித்தான தாவரங்கள் 230 காணப்படுகின்றன. இவை இலங்கையில் மட்டும் காணப்படுகின்ற ஒரு சிறப்பியல்பை கொண்டவை. அப்போ இலங்கை வினாக்களிலே இலங்கைக்கு உரித்தான தாவரம் அல்லாதது என்று வருகின்ற போது நீங்கள் அந்த விடைகளை ஒப்பிட்டு தெரிவு செய்ய வேண்டும். இப்போது பார்த்தீங்கன்னா தோரணை, கக்கட்டியா, கொடவரை, பெரும்பிரம்பு, தொம்மாங்குட்டை, நிலவம்பு, பாக்கிளிப்பால், சிண்டக்கொடி, எண்ணெய், மரமஞ்சள் இவை எல்லாம் இலங்கைக்கு உரித்தான தாவரங்களாக அமையும். இதேபோல் இப்போ பொதுவாக தேயிலை என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கு. அது இலங்கைக்கு உரித்தான தாவரமாக அமையாது. அதிகமான வினாத்தாக்களில் தேயிலை என்பது இலங்கைக்கு உரித்தான தாவரமாகுமா என்ற ஒரு வினாவாக அமையும். அவை தேயிலை வந்து பொதுவாக எல்லா நாடுகளிலும் உள்ளவர்கள் அது இலங்கைக்கு உரித்தான தாவரமாக அமையாது. இலங்கையுடைய சிறப்பு இயல்புகளை கொண்ட இலங்கையில் மட்டும் காணப்படுகின்ற தாவரங்கள் இலங்கைக்கு உரித்தான தாவரங்களாக அமையும். பொதுவான தாவரங்கள் வளர்ந்த சூழலில் வளர்கிற தாவரங்கள் வறட்சியான சூழலில் வளர்ந்த தாவரங்களாக நாகாளி, கள்ளி, சவுக்கு, ராவணன் ஆகியன இருக்கும்.
நீர் வாழ்ந்த மாவட்டங்களில் நிலாகவே சல்யாயிரெல்லாம் தாமரை அல்லி வேளாண் சிங்கன நீர் வாழ் தாவரங்களாக அமையும். அவர்கள் கண்ட சூழலில் கடக அல்லிய கண்ட சூழலில் வளரும் தாவரங்களாக கிளை கடலாக அமைகின்றன தாவரங்களாக அமையும். மலைப்பிரதேசத்தில் வாழும் தாவரங்கள் சிறப்பாக வளர்ந்த தாவரங்களை பார்க்கிற போது தேயிலை வளர்ப்பது ஆணை புயலான மலைப்பிரதேசத்துக்குரியவை. அதோட பூச்சி உண்ண தாவரங்கள் என்னொரு பிராணிகள் தண்ணி வாழ்ந்த மக்கணி தாவரம் கிளிசாடி செடி தோசிரா வீட்டுக்குரிய ஆணைகள் பூச்சி உண்ண தாவரங்களாக இருக்கும். அதேபோல ஒட்டுமி தாவரங்கள் என்ற போது இன்னொரு தாவரத்துக்கு தண்ணி வாழ்கின்றன அதை ஒட்டி வளர்ந்த தாவரங்களாக ஒரு விஷயம் கனங்கச்சாலை என்று அமையும். மரச்செடி கொடிகள் தொடர்பான வளங்கள் அமைகின்றன. இவற்றை போது தொடர்ந்து அந்த பூக்கள் தொடர்பான விடயங்களை அடுத்த வகுப்பில் காணலாம்.